ஹாய் நண்பா, எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். எனக்கு வந்து கோச் சர்ஃபிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோச் சர்ஃபிங் என்ன என்னன்னு தெரியாதவங்க வந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து கோச் சர்ஃபிங்னா என்னென்னு புரியும். அதுக்கு முன்னாடி வந்து வீட் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு இருக்க பெலேகான் எழுத்துங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பழைய வீடியோவில் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோச் சர்ஃபிங்னா என்னென்னா, மற்றவங்க இல்லாட்டி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து தங்குறது தான் வந்து கோச் சர்ஃபிங்னு சொல்லுவாங்க. கோச் சர்ஃபிங்கில் ரெண்டு இருக்குது. ஒன்று என்னென்னா வந்து ஹோஸ்ட், இன்னொன்று வந்து ட்ராவலர். ஹோஸ்ட்னால் வந்து தங்க வைக்கிறவங்க, ட்ராவலர்னால் போய் தங்குறவங்க. கோச் சர்ஃபிங்க்குன்னு தனியாக வெப்சைட்டே இருக்குது, அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தரணும். ஹோஸ்ட் பண்ணுறவங்கனா ஹோஸ்ட் பண்ணுற டீட்டெயில், ட்ராவல் பண்ணுறீங்க ட்ராவல் பண்ணுறவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக தரணும். இந்த பிக்சரில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறவங்களோட டீட்டெயிலாக ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த பிக்சர் எடுத்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஹோஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரியான டீட்டெயிலாக இதில் கோச் சர்ஃபிங்கில் வந்து ஹோஸ்ட்டாக இருக்கிறவங்க வர்றவங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இவங்க வந்து தீவிரவாதி இல்லாட்டி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்கள் ட்ராவலராக இருந்தால் அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்கள தங்க வைக்கலாம். ட்ராவலராக இருந்தால் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக ஹோஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி நீங்கள் அங்கே போனோடனே வந்து ஹோஸ்ட் பண்ணுறவங்க வீட்டுக்கு போனோடனே வந்து அவங்க வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களை வீட்டு அங்கே போனதுக்கப்புறம் அலோவ் பண்ணாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். கோச் சர்ஃபிங்கை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னா வந்து கோச் சர்ஃபிங் பண்ணுறவங்க இல்லாட்டி வந்து ஹோஸ்ட் பண்ணுறவங்க வந்து ட்ராவலர்ஸ் கிட்ட வந்து அமௌண்ட் கேட்கக்கூடாது. கோச் சர்ஃபிங்கோட முதல் ரூலே அதுதான். அதாவது கோச் சர்ஃபிங் பண்ணுறவங்க அமௌண்ட் விஷயத்தில் எதுவுமே கேட்கவும் கூடாது. நீங்கள் அப்படி அமௌண்ட் கேட்குற மாதிரி இருந்தால் எந்த விஷயம்னு முதலே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து ட்ராவலர்ஸுக்கு தான் நிறையா இருக்குது. ட்ராவலர்ஸ் வந்து அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஹோஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஹோஸ்ட் பண்ணுறவங்க வர மாட்டாங்க, இல்லாட்டி வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லாட்டி அவங்க வந்து உங்களை எங்கேயாவது வெளியே நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். நீங்கள் அதுவும் வந்து அவங்க ஒரிஜினல் ஹவுஸாகவே இருக்காது. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ராவலராக இருந்தால் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். கோச் சர்ஃபிங்கில் ஹோஸ்ட்டுக்கும் ட்ராவலருக்கும் எப்படி காண்டாக்ட் க்ரியேட் பண்ணுறதுனா மெசேஜ் மூலமாக தான் காண்டாக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னா வந்து கோச் சர்ஃபிங் வெப்சைட்டில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதாவது நீங்கள் ட்ராவலராக இருந்தால் ட்ராவல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும், ஹோஸ்ட்டாக இருந்தால் ஹோஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் அதாவது ஹோஸ்ட் பண்ணுறவங்க உங்களோட அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் தரணும், ட்ராவலராக இருந்தாலும் உங்களோட அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே தரணும். நீங்கள் ட்ராவலராக இருந்தால் உங்களுக்கு எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு சொல்லி அதில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஹோஸ்ட் இல்லாத அந்த கோச் சர்ஃபிங் பண்ணுறவங்களோட லிஸ்ட் வரும். நீங்கள் அதிலே நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எந்த வீட்டுக்கு போகணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ரிவ்யூஸும் அதில் தரலாம். இதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்களோட அட்ரஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களேருந்து ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. மெசேஜ் அனுப்பதுக்கப்புறம் வந்து ஹோஸ்ட் வந்து அக்ரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஹோஸ்ட் வந்து ட்ராவலர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ராவலராக இல்லாட்டி இல்லீகலாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்கள வந்து அக்ரி பண்ணணும். அக்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ணி அவங்கள வந்து ஹோஸ்ட் பண்ண வைக்கலாம், அதாவது கோச் சர்ஃபிங் பண்ண வைக்கலாம். ட்ராவலர் விருப்பப்பட்டால் வந்து ஹோஸ்ட்டுக்கு மணியோ இல்லாட்டி வந்து கிஃப்ட்டோ ப்ரெசென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏஒஎம் படத்தில் எடுத்துட்டோம்னா சிம்புவும் மஜிம மகனும் வந்து கன்னியாகுமரி ட்ராவல் அப்போ ஒரு வில்லேஜில் போய் தங்குவாங்க. தங்கினதுக்கப்புறம் வந்து அவங்க போகும்போது ஒரு மொபைல் கிஃப்ட் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு வகையான வந்து கோச் சர்ஃபிங் கூட சொல்லலாம். கோச் சர்ஃபிங் வந்து நிறைய பேர் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க தான், பட் தான் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி வந்து தனியாக ஒரு இடத்து தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹோஸ்ட்டாக இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸும் வெளிநாட்டில் இருக்கிற லைஃப் ஸ்டைலை பற்றி நிறைய தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹோஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ராவலராக இருந்தால் கண்டிப்பாக வந்து கோச் சர்ஃபிங் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஊரோட லோக்கல் ஃபுட்டும் லோக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நிறைய கிடைக்கவும். தமிழ்நாட்டில் கோச் சர்ஃபிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இல்லை தான், பட் எனக்கு தெரிஞ்ச மதுரையில் ஒருத்தர் வந்து கோச் சர்ஃபிங் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. பட் இப்போ ஒரு 3 இயர்ஸாக அவர் ஆக்டிவில் இல்லை. அவரோட சேனல் லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அவர் சேனலை போய் ட்ரை செக் பண்ணி பாருங்கள். கோச் சர்ஃபிங்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து வீட்டில் அலோவ் பண்ண விட மாட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களே இப்படி தான் அலோவ் பண்ண விடுவாங்க. நிறைய பேர் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். கோச் சர்ஃபிங்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணுறவங்களா வந்து ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணலாம், எதுக்கும் ஐடியா இருக்குது. அமௌண்ட் இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
ஃபாரின்லலாம் எடுத்துட்டோம்னா ஜப்பான் பாகிஸ்தான் அந்த மாதிரி இடத்துலலாம் எடுத்துட்டோம்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஓன் லேண்டை விட்டுட்டு ட்ராவல்லே லைஃபாக வச்சுருக்காங்க. அஞ்சு வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்க இருப்பாங்க, 10 வருஷம் ட்ராவல் பண்ணுறவங்க இருப்பாங்க. போகிற ஊரில் தான் வேலை கிடச்சா வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு ட்ராவல் பண்ணி அப்படியே லைஃப் என்ஜாய் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் வீடியோஸும் இனிமேல் வரும் நம்ம சேனலில். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். கோச் ஆஃபிங் பற்றி தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கட்டும். அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.